மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு மீல் தொடர் எண் எந்த எண் தொகுதி சார்ந்தது இப்போ இதுக்கு விடையளிப்பதற்கு முன்னாடி இந்த எண் எதை குறிக்குது அப்படின்னு பார்ப்போம் சரியா குறிப்பாக மேலே இருக்கக்கூடிய இந்த கோட்டின் அர்த்தம் என்ன இந்த கோடு இந்த இருபத்தி எட்டு முடியாமல் நீண்டு கொண்டே வரும் என்பதை குறிக்கிறது இந்த எண்ணை மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு அப்படின்னு வெளிப்படுத்தலாம் இப்போ இரண்டு எட்டை மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டே போகலாம் இப்போ இது எந்த எண் தொகுதியை சேர்ந்தது அப்படின்னு பார்க்கலாம் நாம் பார்த்ததில் பெரிய அளவு எண் தொகுதிகளை கொண்டது மெய்யென்கள் தான் மெய்யண்கள்னா என்ன ரியல் நம்பர்ஸ் இல்லையா இது எதிர்மறை ஒன்று இது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இங்கு மூன்று புள்ளி நான்குக்கு சற்று அதிகமாக இருக்குது இது இந்த இடத்துல இருக்குது எனவே இது கண்டிப்பாக எண் கோட்டில் வருகிறது இல்லையா இது ஒரு மெய்யெண் அப்படின்னா ரியல் நம்பர் இந்த எண் கண்டிப்பாக ஒரு மெய்யெண்ணாக இருக்கும் ஆனால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இது ஒரு விகிதமுறு எண்ணா என்றுதான் விகிதமுரு எண் என்பதன் பொருள் விகிதமாகவோ அல்லது பின்னமாகவோ பிரிக்க முடிந்தது அதனால் ஆங்கிலத்தில் பிஇஸ் ரிலேஷ்னல் நம்பா இப்படி எழுதுகிறேன் பி என்பது விகிதமுரு எண்ணாக இருந்துச்சுன்னா அது இரண்டு முழு எண்களின் விகிதமாக இருக்க வேண்டும் அப்படின்னா பி என்பது எம் அல்லது என் ஆகிய இரண்டு எண்களின் விகிதமாக இருக்க வேண்டும் நான் இங்கே ரோஸ் வண்ணத்தில் எழுதுறேன் பி சமன் எம்என் கீழ் என் இந்த இரண்டு முழு எண்களை நான் இப்போது விகிதத்தில் கூற முடியுமா என்பது தான் இப்போ என்னுடைய கேள்வி இதை நம்ம வேறு வழியில் யோசிக்கலாம் இதை இப்போது பின்னமாக வெளிப்படுத்தலாம் எக்ஸை இந்த எண்ணுக்கு சமமாக எடுத்துக்கொள்வோம் எக்ஸ் சமம் மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு தொடரும் எண் எனலாம் சரியா இப்போது பத்தாயிரம் எக்ஸ் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பத்தாயிரம் எக்ஸை ஏன் எடுத்துன்னு தெரியுமா தசம புள்ளியை வலது பக்கம் நகர்த்தணும் இல்லையா எனவே பத்தாயிரம் எக்ஸ் இது எதுக்கு சமம் ஒவ்வொரு முறை பத்தால் பெருக்கும் பொழுதும் தசம புள்ளியை வலது பக்கம் ஒரு இடம் நகர்த்த வேண்டும் பாருங்க பத்தாயிரம் என்பது பத்தின் நான்கு அடுக்குக்கு சமம் இந்த தசம புள்ளியை வலது பக்கம் நான்கு இடம் நகர்த்த வேண்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு எனவே இந்த எண் முப்பத்தி நான்காயிரத்து இருபத்தி எட்டு ஆகும் ஆனா இங்கு இருபத்தி எட்டு தொடர்கிறது இல்லையா எனவே இருபத்தி எட்டு தொடர்ந்து கொண்டே செல்கிறது இவை அனைத்தும் தசம புள்ளியின் இடது பக்கம் ஐந்து இடங்கள் நகர்கிறது இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா இது உங்களுக்கு நல்லா புரியும் இது தோராயமாக மூன்று ஒன்றின் கீழ் இரண்டு பத்தாயிரத்தால் பெருக்கும்போது சராசரியாக முப்பத்தி ஐந்தாயிரம் வரும் இல்லையா இதுதான் பத்தாயிரம் எக்ஸ் இப்போது நூறு எக்ஸ் என்ன என்று யோசிப்போம் சரியா நான் இப்போ அதை போகிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தசம புள்ளி முன்பு இங்கு இருந்தது இல்லையா பாருங்கள் இது தசம புள்ளியை வலது பக்கமாக இரண்டு இடம் தள்ளி நகரத்துக்கிறது ஆகவே நூறு எக்ஸ் அப்படிங்கிறது நான் அதை இங்கே இப்படி எழுதுகிறேன் முன்னூற்று நாற்பது புள்ளி இரண்டு எட்டு இதில் இரண்டு எட்டு தொடர்கிறது அதாவது இரண்டு எட்டு இங்கு மேல் நிகழ்வு எண்ணாக போடலாம் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றை நாம் இங்கே பார்க்கணும் என்னன்னா இந்த இரண்டு எண்களும் எக்ஸின் பெருக்கு தொகைகள் இப்போ கீழுள்ள எண்ணெய் மேலுள்ள எண்ணால் கழிச்சா என்னாகும் இந்த தொடரும் எண் மறைந்துவிடும் இதை இப்போ செய்யலாமா சமன்பாட்டின் இரு பக்கமும் செய்ய வேண்டும் இப்போ இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் எக்ஸில் இருந்து நூறு எக்ஸை கழித்தோம்னா வருவது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் எக்ஸு இப்போது வலது பக்கம் பார்த்தோன்னா தசம பகுதி நீங்கிவிடும் இல்லையா அடுத்து முப்பத்து நான்காயிரத்து இருபத்தி எட்டுலருந்து முந்நூற்று நாற்பதை கழித்தோம்னா என்ன வரும் எட்டு பூஜ்ஜியத்தை விட பெரியது இல்லையா எனவே எதையும் மாற்றி அமைக்க தேவையில்லை இரண்டு நான்கை விட சிறியது அதனால் இதை நம்ம மாற்றி அமைக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண் பூஜ்ஜியமாக இருப்பதால் அங்கிருந்து கடன் வாங்க முடியாது இதில் பூஜ்ஜியம் மூன்றை விட குறைவாக இருக்கு அதனால் அதையும் மாற்றி அமைத்து கடன் வாங்கணும் முதல்ல நான்கிலிருந்து கடன் வாங்குவோம் சரியா நான்கிலிருந்து கடன் வாங்கும்போது நான்கு மூன்று ஆகிறது பூஜ்யம் என்னாகும் ஆ சரியா சொன்னீங்க பத்தாகும் இப்போது இரண்டுக்கு பத்தில் இருந்து கடன் வாங்கலாம் இரண்டு பன்னிரெண்டு ஆகிறது பத்து ஒன்பது ஆகிறது இப்போ நாம் கழித்தலை ஆரம்பிச்சுடலாம் சரியா எட்டு கழித்தல் பூஜ்ஜியம் என்பது எட்டு ஆகும் பன்னிரெண்டு கழித்தல் நான்கு சமம் எட்டு ஒன்பது கழித்தல் மூன்று என்ன கிடைக்கும் ஆறு மூன்று கழித்தல் பூஜ்ஜியம் என்பது மூன்று ஆகையால ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் எக்ஸ் அப்படிங்கிறது முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டுக்கு சமம் இங்கே நாம் முந்நூற்று நாற்பதை இருக்கக்கூடிய எண்ணிலிருந்து கழிச்சிருக்கோம் கழித்தல்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு இப்போ என்ன பண்ணணும் எக்ஸை கண்டுபிடிக்க இரண்டு பக்கமும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தால் வகுக்க வேண்டும் இடது பக்கமும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தால் வகுக்கணும் வலது பக்கமும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தால் வகுக்க வேண்டும் இப்போது மீது என்ன வரும் எக்ஸ் என்பது முப்பத்தி மூன்று ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டின் கீழ் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்துக்கு சமம் இதன் முக்கியத்துவம் என்ன எக்ஸ் என்ற பெயரில் இந்த எண்ணை தான் அதாவது எந்த எண்ணு மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டை எடுத்துக்கொண்டோம் இல்லையா இதில் தான் மீள் நிகழ்வு எண் இரண்டு எட்டு உள்ளது இங்க நாம என்ன பண்றோம் கொஞ்சம் ஈர்க்கணிதத்தை பயன்படுத்தி இரண்டின் பெருக்குத் தொகையையும் ஒன்றிலிருந்து ஒன்றே கழித்து எக்ஸை ஒரு பின்னத்தில் வெளிப்படுத்தி விட்டோம் இல்லையா இதை நாம இன்னும் எளிதாக்கலை இவை இரண்டால் வகுபடும் நான்கால் கூட வகுபடலாம் எனவே இதை எளிதாக்கி குறைந்த மதிப்பில் கொண்டு வரலாம் ஆனால் அது நமக்கு தேவையில்லை இல்லையா நமக்கு தேவையானதெல்லாம் இந்த எண்ணை பின்னத்தில் குறிக்க வேண்டும் இரண்டு முழு எண்களின் விகிதமாக எனவே இந்த எண்ணும் விகிதமுறு எண் அதை ஆங்கிலத்தில் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதை நான் இங்கே எழுதுகிறேன் இப்போது இங்கே நாம் செஞ்ச இந்த முறை வந்து ஒரு எண்ணிற்கு மட்டும் இல்லை தொடர் எண்கள் இருக்கும் எந்த ஒரு எண்ணிற்கும் இந்த செயல்முறையை நாம் பயன்படுத்திக்கலாம் ஆகையால் தொடர் எண்கள் எப்பொழுதும் விகிதமுறை எண்களாகத்தான் இருக்கும் விகிதமுறா எண்களில் தொடர் எண்கள் இருக்காது உதாரணத்திற்கு பை இங்கு நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் இன்னொன்று இருக்காது என்னன்னா இவை முழு எண்கள் இல்லை புரிஞ்சுதா ஒருங்கிணைந்த முழு எண்கள் தான் நாம் எதிர்கொள்ளும் முழு எண்கள் இவை முழு எண்களுக்கு இடைப்பட்டவை இது இயல் இல்லை முழு எண்ணும் இல்லை அது இருக்கும் இடத்தை வைத்து முழுக்களின் பகுதியாக கருத்தில் கொள்ளலாம் சரியா கண்டிப்பாக அந்த எண் இவற்றில் எதுவும் இல்லை இது ஒரு மெய் எண் மற்றும் விகிதம் எண் அதாவது ஆங்கிலத்தில் ரியல் நம்பர்ஸ் அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ்